வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது தேகத்திற்கு வலுவை உண்டாக்கக்கூடிய ஓர் அனுபவ தமிழ் வைத்திய முறையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த பல்வேறு காரணங்களால் தன்னுடைய சக்தியை இழந்து அன்றாட வேலைகளே சரியாக பார்க்க முடியாத அளவுக்கு உடல் சோர்வாகவும் தாது பலம் குறைவாகவும் அந்த இல்லற வாழ்வில் கூட எதுவுமே செய்ய முடியாமல் வலுவிழந்தும் இருக்கக்கூடிய தேக வலு குறைந்தவர்களுக்கும், அதுமாரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தேக பலம் குறைவாக இருந்ததுனாலும், ஆண்களுக்கு அந்த குறியினுடைய தளர்வு ஏற்பட்டு அதில் ஒரு குறையாக இருக்கும், அதுபோல் உள்ளவர்களுக்கும் தேக வலுவையும் குறி தளர்வையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வைத்திய முறையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு தேவையானது முருங்கைப்பூ 10 கிராம், செம்பருத்தி பூ 10 கிராம், பாதாம் பருப்பு 10 கிராம், சுக்கு 10 கிராம், தேட்டான் கொட்டை 10 கிராம், முருங்கை பிசின் 10 கிராம், ஆவாரம் பிசின் 10 கிராம். மேற்சொன்ன இவை அனைத்தையுமே நன்றாக அரைத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு, சலித்து நன்றாக நைஸாக தூள் செஞ்சு வச்சுக்கிட்டு, மேற்படி சூரணத்தை 200 கிராம் ஒரு நாட்டு சர்க்கரையில் பாகு செய்து அந்த சூரணத்தை சிறிது சிறிதாக போட்டு கிளறி வச்சுக்கணும். கிளறி வச்சுக்கிட்டு இறக்கி வச்சுக்கிட்டு இந்த லேகியத்தை ஆறிய பிறகு அந்த பதத்தில் 100 கிராம் பசு நெய்யை அதில் சேர்த்து கிளறி வைத்து கொண்டு, தேனையும் சேர்த்து கிளறி இவ்வாறு தயார் செய்து வைத்து கொண்டு, இந்த லேகியத்தை காலையிலையும் இரவுலையும் உணவுக்கு பின்பு 2 கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டு வரணும். காய்ச்சின பசும்பால் சாப்பிட்டு வந்தோம்னா விந்து விருத்தியாகும், ஆண்மை குறைவு நீங்கும், நரம்புகள் பலப்பட்டு போகம் நீடிக்கும், தேகம் வலிமை பெறும், குறி தளர்வு நீங்கும், தாம்பத்திய உறவு சிறக்கும். எனவே இந்த எளிய வைத்திய முறையை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பலனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.